ஹே கைஸ் வெல்கம் பேக் டு பாதி தமிழன். இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் நான் கல்கட்டா இருக்கும்போது எப்படி சிவராத்திரி செலிப்ரேட் பண்ணுவேன் அண்ட் இப்போ சிவகாசியில் இருக்கு வந்த அப்புறம் இப்படி செலிப்ரேட் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியுமா நான் பிறந்த அப்புறம்னா இந்த ஃபர்ஸ்ட் முடி இருக்கோம்ல அந்த சிவன் மாதிரி நாட்டட் முடி எனக்கு இருந்துச்சு. அப்போது அம்மானா அந்த சாமிட்டே அந்த முடி கொடுத்துட்டாங்க அண்ட் தென் எனக்கு நல்லா முடி வந்துச்சு. தெரியுமா நல்லா மீன்ஸ் நார்மல் ஓகே அதெல்லாம் கெட்ட இல்லை அதை சொல்லலை. ஸோ நம்மளுக்கு தெரியும்ல சிவம் பார்வதினா சிவம்க்கு லைக் ஆஸ் அ ஹஸ்பண்ட்காக அவங்க தப்பு பண்ணாங்கல்ல அவங்க அப்புறம் தானே சிவம் கிடச்சாங்க. ஸோ நம்ம கல்கட்டாலே அப்படி அந்த அன்மேரிட் கேர்ள்ஸ் இருக்கோம்ல அவங்கன்னா காலையிலேருந்தே ஃபாஸ்டிங் பண்ணுவாங்க, ஒன்றும் சாப்பிட மாட்டாங்க, தண்ணி ஏதாவது ஒன்றும் நத்திங். ஸோ அவங்கனா ஏன்னா சிவம் மாதிரி நல்லா அண்ட் இன்னோசென்ட் ஹஸ்பண்டுக்காக அவங்க அதை ஃபாஸ்டிங் பண்ணுவாங்க. ஸோ நான் லைஃப்பில் ஒரு தடவை தான் பண்ணேன். எனக்கு நான் ஃபாஸ்டிங் சொல்லும் போதுனா எனக்கு இந்த அது அந்த டைம்லேயே பசி வந்துடும் தெரியுமா. அதை ஃபாஸ்டிங் பண்ண அப்புறம் நம்ம ஈவினிங்கில் போயிட்டு சாமிகிட்டே அந்த பால் எப்போ கல்கட்டாவில் கங்கா ரிவர் இருக்கல கங்கா ரிவரில் அந்த தண்ணி அப்புறம் தயிர் அதை வச்சு நம்ம அந்த லிங்கம்க்கு க்ளீன் பண்ணுவோம். அண்ட் இந்த பாருங்க இதுனா பேல் ஃப்ரூட். ஓ அப்போது நம்ம கோகோனட் இப்படி சாமி முன்னாடி பிரேக் பண்ணுறோம்ல இங்கே அது மாதிரி இந்த பேல் ஃப்ரூட்டு நம்ம சிவம் முன்னாடி பிரேக் பண்ணுவோம். அண்ட் லீஃப் இருக்கால இந்த லீஃப்லேருந்தே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதை மாதிரி சொல்லுவாங்க. சிவம்க்கு இந்த லீஃப்னால் ரொம்ப பிடிக்கும் சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஃப்ளவர்னால் இதுக்கு நம்ம சைட்லே அபாரஜிதா சொல்லுவாங்க இல்லைனா நீல்கண்ட். நீல்கண்டனா என்னது? நீல் மீன்ஸ் ப்ளூ, கண்ட் மீன்ஸ் த்ரோட். இப்போது எல்லாருக்கும் தெரியும்ல சிவம்னா விஷ குடித்தாங்க அவங்க அதுக்காக அவங்க த்ரோட் ப்ளூ கலரில் இருக்கும்ல. ஸோ அதுக்காக இந்த பூ வச்சு நம்ம சிவம்க்கு கும்பிடுவோம். சிவம்க்குன்னா ரொம்ப பிடிக்கும் இந்த பூ அப்படி சொல்லுவாங்க தெரியுமா. ஸோ அன்மேரிட் கேர்ள்ஸ் நீங்கள் இந்த விரத்து பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கே சிவம் மாதிரி நல்லா பையன் கிடைக்கும் ஓகே. ஸோ நம்பிக்கை தான் வாழ்க்கை தானே. ஸோ இந்த வருஷம் மகாசிவராத்திரிக்கு ஃபர்ஸ்ட் நான் தனுஷோட வாத்தி படம் பார்க்க போனேன். அதை ரிவ்யூ நான் கண்டிப்பாக நாளைக்கு தரேன் பிகாஸ் ஐ வாண்ட் டு ஷேர். அண்ட் தென் 9:30 நம்ம குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பினோம். ஆக்சுவலி இங்கேனா மோஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் நான் பார்த்தேன் சாமி கும்பிடும் போது நைட்டில் தான் இருக்கும். நம்ம சைடில் அப்படி இல்லை, நம்ம சைடில் காலையில் தான் இருக்கும் ஓகே. அண்ட் இங்கே சிவகாசிலேருந்து 1 hour டிஸ்டன்ஸ் இருக்கா விவேக்கோட என் ஹஸ்பண்டோட குலதெய்வ கோயில். அங்கே பயங்கர கூட்டம் இருந்துச்சு, ரொம்ப 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 ரஷ். அண்ட் அந்த வைபு ஒரு மாதிரி இருக்கும், அங்கேலேருந்து தள்ளி போடுறாங்க. இல்லை ஆக்சுவலி எல்லா கோயிலும் அப்படி தான் இருக்கும். அண்ட் டு பி ட்ரூனா இந்த சாமி வருவாங்கல்ல அதை பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு நான் புது இருக்கும்போது எனக்கு ரொம்ப பயம் இருக்கும், பட் இப்போது நான் பழகிட்டேன். ஸோ தட்ஸ் இட். இங்கே கும்பிட்டு நம்ம ஐ திங்க் 2:30 வீட்டில் வந்தோம். அப்புறம் வந்துட்டு இந்த திருப்பி காலையில் 6 எழுந்திச்சிட்டு பாப்பாக்கு ஸ்கூல் அனுப்பிட்டேன், காலேஜ் போயிட்டு அதுக்காக நான் ஒரு நாள் கழிச்சு தான் இதை வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. உங்களுக்கு வீடியோ பிடிச்சானா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் டு பாதி தமிழன். டேக் கேர் அண்ட் ஐ ஹோப் யூ என்ஜாய் த வீடியோ. பாய்.